புதுசா கல்யாணம் ஆன நம்ம ஹீரோ ஹீரோனி கிட்ட வெறி கொண்டு ஷாட் போடுறாரு. ஷாட் போட்டுட்டு நான் உனக்கு ஷாட் போட்டது ஓகேவா, இல்லைன்னா நல்லாலனா நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட ரொம்பவே ஓப்பனாவே சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறாரு. ஹீரோனியும் இதுக்கு முன்னாடி பல பேர் கூட ஷாட் போட்டுருப்பா போல இருக்குது, அதனாலதான் நம்ம ஹீரோட்ட சொல்றாரு நீ நல்லா தான் பண்ற இருந்தாலும் கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கறத ரொம்பவே ஓப்பனாவே சொல்லிருதா. இத கேட்ட ஹீரோ நம்ம ஹீரோனி எவன் கூடயாச்சும் ஓடி போயிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவனையே வீட்டுக்கு கூட்டிட்டு வா, அவனை வச்சு உன்னை முழுமையா திருப்தி படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மூணு பேரும் போட்டு கும்மாங்குத்து குத்துறாங்க. இப்படி ஒரு பொண்ண ரெண்டு பேர் ஷாட் போட்டு ரொம்பவே ஓபனாவே காட்டின சீரியஸ் பேர் தான் சாம்சுக் சலாஹீர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்குன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இப்ப வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம். ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோனியும் புதுசா கல்யாணம் ஆன ஜோடி, அதனால ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வெறி கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பண்ணி முடிச்சுட்டு ஹீரோவும் ஹீரோனியும் ரொம்பவே ஹாப்பியாவே படுத்து தூங்குறாங்க. ஹீரோவை பத்தி சொல்லணும்னா நம்ம ஹீரோ வெறி கொண்ட முரட்டு சிங்கிளா வாழ்ந்துகிட்டு இருக்கான். வேலை வேலை முடிஞ்சதும் வீடு, இப்படிதான் நம்ம ஹீரோ வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோனி அப்படி கிடையாது. ஹீரோனி தன்னுடைய வாழ்க்கைய பல பேர் கூட என்ஜாய் பண்ணி வாழ்ந்துருக்கா. கல்யாணம் ஆன உடனே நம்ம ஹீரோனிய வீட்டுல உட்காந்து சப்பாத்தி தைக்க விட்டுட்டாங்க. சரி கல்யாணம் இவ சொன்னதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு மண்டல மூளை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கலாம். இவ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே பல பேர் கூட ஷார்ட் போட்டிருக்கா அப்படிங்கறத அந்த இடத்துல நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா கண்டுபிடிக்காத முட்டா பையன் நம்ம ஹீரோ அடுத்த நாள் நேரம் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றாரு, நான் கேட்டேன்டா மச்சா அவ கொஞ்சம் கம்மியா தான் பண்றீங்க அப்படின்னு என்னோட ஒய்ஃப் சொல்றாடா அப்படின்னு ரொம்பவே ஓப்பனாவே தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்லுவான். உடனே ஃப்ரெண்டும் ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்கான், டே மச்சான் வீட்டுக்கு போகும்போது மெடிக்கல்ல போயிட்டு வயகரா மாத்திரை வாங்கிட்டு போட உனக்கு 100% டெம்பரா நிக்கும்டா அப்படின்னு ரொம்பவே சூப்பரான ஐடியாவை தான் கொடுக்குறான். ஹீரோவும் ரொம்பவே தேங்க்ஸ்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு மாத்திரையும் போட்டுட்டு நம்ம ஹீரோனிய போட்டு குத்து குத்துன்னு குத்த ஆரம்பிச்சிருந்தாரு. அங்கிட்ட இருக்கக்கூடிய முழு பலனையுமே கொடுத்து நம்ம ஹீரோனி வெறி கொண்டு ஷாட் போட்டு பாயசத்தையும் சிந்திருதாரு. உடனே ஹீரோனி கிட்ட கேக்குறாரு, இன்னைக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோனியும் சொல்றாங்க, ஓகே தான், நேத்த விட இன்னைக்கு பரவாயில்லதான், ஆனா கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப சொல்லும் போதாச்சு நம்ம ஹீரோ புரிஞ்சிருக்கணும், இதுக்கு முன்னாடி இவன் எவன் கூட ஷாட் போட்டிருக்கா அப்படிங்கறத புரிஞ்சிக்காத நம்ம ஹீரோ திரும்பவும் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய் கேக்குறான், டேய் மச்சான் நான் மாத்திரலாம் வாங்கி போட்டு பண்ணேன்டா ஆனாலும் அவளுக்கு முழுமையா திருப்தி இல்ல அப்படின்னு சொல்றடா அப்படிங்கறத ஓபனாவே தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட போய் கேக்குறான். உடனே தன்னுடைய ஃப்ரெண்ட் ரொம்பவே ஒரு கேவலமான ஐடியாவை நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் கொடுக்கிறாரு.
இருந்தாலும் அந்த ஐடியாவில் ரொம்பவே லாஜிக்கும் இருந்துச்சு. ஏன்னா ஹீரோவுக்கு தெரியாம ஹீரோனி வேற யார் கூடயாவது ஷார்ட் போட்டுக்கிட்டு இருந்தானா, அந்த டயத்துல நம்ம ஹீரோ வந்து லைவாவே பார்த்துட்டானா, ஹீரோவோட மனசு ரொம்பவே வருத்தப்படும். அதனால டே நீயே யார் கூடயாச்சும் கூட்டிட்டு போய் ஷார்ட் போட விட்டுடா, உனக்கும் ஓகேவா இருக்கும், உன்னோட ஒய்ஃபுக்கும் ஓகேவா இருக்கும், உன்னோட ஒய்ஃபும் வேற யார் கூடயும் போக மாட்டாங்க, ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேருமே ஜாலியாவே இருக்கலாம்டா அப்படின்னு ரொம்பவே சூப்பரான ஐடியாவை தான் சொல்றான். இந்த கேவலமான ஐடியாவை நம்ம ஹீரோ கேட்ட உடனே ஸ்டார்டிங்ல கோபமா தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் டே இது சொல்றது ஓகே தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ அதன்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்லயும் போயிட்டு தன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லணும் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய ஒய்ஃபும் உட்காந்து சப்பாத்தி சுட்டுக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல சொல்றாரு, உனக்கு நான் திருப்தியா இல்லல்ல, அதனால நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், நாளைக்கு உன நான் ஒரு பையன்கிட்ட கூட்டிட்டு போறேன், அவன் உன்னை வெறி கொண்டு ஷார்ட் போடுவான், அதனால உனக்கும் 100% திருப்தியா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றாரு. இந்த விஷயத்த கேட்ட உடனே நம்ம குடும்ப குத்துவளுக்கு ஹீரோனியும் ஸ்டார்டிங்ல முடியவே முடியாது அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா நிக்கிறாங்க. அதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சமா வலிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோனியே நம்ம ஹீரோவுக்கு இன்னொரு ஐடியாவை கொடுக்குறார். அது என்ன ஐடியானா, நீங்க வேற யாருக்கிட்டே என்ன கூட்டிட்டு போறது, என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க, அவன் வெறி கொண்டு என்ன ஷார்ட் போடுவான், அப்படி அவன் ஷார்ட் போட்டானா எனக்கு 100% கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோனியே நம்ம ஹீரோவுக்கு ஐடியா கொடுக்குறா. நம்ம முட்டாப்பைய ஹீரோவும் திரு திருன்னு முழிச்சிட்டு சரி அப்படியே செய், நீ அவனை போன் போட்டு நாளைக்கே வர சொல்லு, நாளைக்கே ஷார்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வேலைக்கும் போயிருந்தான். வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லா மேட்டரையும் சொல்றான். இதை கேட்ட நம்ம ஃப்ரெண்டு காரணம், டே மச்சான் நம்மளா ஒருத்தரை கூட்டிட்டு வரணும்னா அவனுக்கு கண்டிப்பா செலவு பண்ணணும், நமக்கு செலவும் மிச்சம்டா மச்சான், அவளே ரெடி பண்ணிக்கிட்டா பத்தியா அப்படின்னா அவங்க கூடயே வச்சு ஷார்ட் போட விட்டு என்ஜாய் பண்ணடா அப்படின்னு ஒரு கேவலமான ஐடியாவை கொடுக்குறான். ஐடியா கொடுத்தது மட்டும் இல்லாம இதே விஷயத்த நான் என்னோட ஒய்ஃப் கிட்டையும் ட்ரை பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முட்டா பசங்களும் சேர்ந்து ரொம்பவே ஹாப்பியா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோனி ஹரி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு போன போட்டு அடுத்த நாளே வந்துரு, நம்ம மேட்ரு பண்ணலாம், என்னோட ஹஸ்பண்டே இதுக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அந்த பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா. உடனே அந்த பாய் ஃப்ரெண்டும் இந்த மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்க்கல, சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்துருதான். பாய் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்துட்டு மூணு பேரும் மொத்தமா உட்காந்து சப்பாத்தி செஞ்சுறாங்க. சப்பாத்தி எல்லாம் தின்னு முடிச்சுட்டு மூணு பேரும் வெறி கொண்டு ஷார்ட் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து நம்ம ஹீரோனிய போட்டு கும்மாங்குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காங்க. குத்துன குத்துல நம்ம ஹீரோனியும் ஒரு கட்டத்துல தாக்கு பிடிக்க முடியாத அந்த நிலைமைக்கே போயிருதா. அதனால ஹீரோனியும் ரொம்பவே ஹாப்பியா அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த டயத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாய் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ மேல கையப்பட ஆரம்பிக்கிறாரு, ஹீரோவும் அந்த பாய் ஃப்ரெண்டு மேல கையப்பட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஹீரோவும் அந்த பாய் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் மட்டும் மேட்ரு பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம ஹீரோனிய தள்ளியே விட்டுருந்தாங்க, ஹீரோனி தனியா வந்துருந்தாங்க, நம்ம பாய் ஃப்ரெண்டும் ஹீரோவும் சேர்ந்து வெறி கொண்டு ஷார்ட் போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோனி, என்னடா ஒரு குத்துகளாட்ட நான் நினைக்கிறேன், என்ன விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருதா. ஹீரோனியும் தனக்கு ஷார்ட் போடுறதுக்காக ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா அந்த பையன் நம்ம ஹீரோவை போட்டு ஷார்ட் போட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்த உடனே ஹீரோனி ரொம்பவே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தன்னை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்த பையன் இன்னொருத்தன் கூட ஷார்ட் போடுறத பார்த்து நம்ம ஹீரோனி கடைசியில் என்ஜாய் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.